சேது வந்து எனக்கு ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி தெரியும். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும்பொழுது அப்போ நான் டிவியில் லொலு சபா பண்ணிகிட்ருந்தேன். அப்போ என்னையும் சின்னி ஜெயந்தி அவங்களையும் ஷோக்காக கூப்பிட்டாங்க அங்கே காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக. அப்போ தான் சேது எனக்கு அறிமுகமானார். அதுக்கப்புறமா என்னன்னு தெரியல, எனக்கும் சேதுக்கும் ஒரு பாண்டிங், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதுவாச்சு. எப்போது அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து அவர் சென்னைக்கு வந்தாலும் என்ன வந்து பார்ப்பாங்க, ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோம், பேசுவோம். ஏதோ ஒன்று என்னை ரொம்ப பிடிச்ச என்னோடய காமெடிலாம் பார்த்துட்டு சொல்லுவார், சேண்டா நீ பார், கண்டிப்பாக இன்னும் ஒரு 5 இயர்ஸில் வந்துட்டு சினிமாவில் வந்து ஒரு பெரிய லெவலில் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லிகிட்டு இருப்பேன், அப்படி சினிமாவுக்கு நான் வரலனாலும் நீ என்னை வச்சு படம் எடுக்கணும், ஏன்னா நீ சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அப்போவே நான் டிவியில் இருக்கும்போது சேதுக்கு என் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட், நீ கண்டிப்பாக சினிமாவுக்கு வருவேன், நீ ஒரு ரவுண்டு வருவப்பார் பெரிய காமெடினா அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருப்போம். இது மாதிரி எப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேயும் சிதம்பரத்துலேயும் வந்தாலும் ஏதாச்சும் ஒன்று எனக்கு வாங்கிட்டு வராமல் வரவே மாட்டார் சேது. ஏதோ ஸ்வீட்டோ இல்லை ஏதோ வாட் எவர் சம்திங். அண்ணாமலை சிதம்பரம்ன்றது ஒரு பெரிய யூஎஸ்ஏவோ ஒரு அமெரிக்காவோ கிடையாது, பட் இருந்தாலும் அங்கேருந்து வரும்போது ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு அதுலேருந்து எங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ். எந்த ஒரு சேதுக்கும் எனக்கும் இது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபமோ எந்த ஒரு விஷயமோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே கூட ஒரு நிறைய என்ன சொல்கிறது சரியான ஃப்ரெண்ட்ஸ் கிடை. லைஃப்பில் எல்லா உறவுமே கிடச்சிரும் நமக்கு, அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க எல்லாமே கிடைக்கும், ஆனால் ஒரு நல்ல நண்பன் கிடைக்கவே மாட்டான். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு நல்ல நண்பன் கிடைக்கிறது. அந்த விஷயத்தில் எனக்கு சேது வந்துட்டு ஒரு விலைமதிப்பே இல்லாத ஒரு நண்பன். எந்த ஒரு விஷயம் வாங்கினாலும் சரி, ஒரு வீடு வாங்கினாலும் கார் வாங்கினாலும் எது வாங்கினாலும் உடனே எனக்கு கால் பண்ணி கேட்பான், சென்டா நான் வாங்கியிருக்கேன் நீயும் வாங்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் இப்போ நான் இருக்கிற வீடு கூட சேது தான் பார்த்து எனக்கு சொன்னது. மிகப்பெரிய இழப்பு எனக்கு சேது உடைய இழப்பு. மற்றபடி நிறைய இருக்குது சேதுவை பற்றி சொல்லணுன்னா, அவனுடைய பர்த்டே நாங்கள் ரெண்டே பேர் மக்காவை போய் ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் ஹாங்காங்கில். அந்த பர்த்டே செலிப்ரேஷன்லாம் மறக்க முடியாத ஒரு நினைவு. ரெண்டே பேர் தான் இருந்தோம், அது மேபி 30th பர்த்டேவா அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமா சேது சொன்ன மாதிரி நான் சினிமாவில் ஒரு 5 இயர்ஸில் ஒரு பெரிய காமெடினா வந்தேன். அப்போது சேது உன் வார்த்தை பழிச்சது, நீ சொன்ன மாதிரி நான் இப்போ ஒரு பெரிய காமெடினா ஆகிட்டேன் அப்படின்னு. அடுத்து நீ பாரு பெரிய ப்ரொடியூசர் ஆவ அப்படின்னு சொன்னான். அப்போ என் நம்பிக்கை இல்லை, ஏன்னா படம் பண்ணுறதுல நிறைய காசு வேணும். அப்போ நான் சொன்னேன், ப்ரொடியூசர் ஆனால் நான் உன்னதாண்ட ஹீரோ வச்சு படம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். மாற மாட்டியே அப்படின்னா, நீ சொன்ன வார்த்தை பழிக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பழிக்கும் அப்படின்னா. அதே மாதிரி ப்ரொடியூசர் ஆனேன். அப்போ நானே கால் பண்ணி சேது கூப்பிட்டு கண்ணால் அடித்து நாசியாக படம் பண்ணோம். ஸோ இது மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சும்மா ஜாலியாக பேசுவோம், ஆனால் நிஜத்தில் அது நடக்கும். அவர் சொன்ன மாதிரி அவர் வார்த்தையை அவர் காப்பாற்றுவார், நான் சொன்ன மாதிரி என் வார்த்தையை நான் காப்பாற்றுவேன். அதுக்கப்புறமா சேது கண்ணால் அடித்து நாசியாக்கு அப்புறமா என்னால் கண்டினியூவாக ப்ரொடியூஸ் பண்ண முடியல. நானும் அதுக்கப்புறமா ஹீரோவாக ஆகிட்டேன். அதுக்கப்புறமா சேது என்கிட்ட சொன்னது வந்துட்டு, இல்லை இப்போ எனக்கும் சரியாக சினிமா நீ இல்லாமல் என்னால் சரியான ஒரு முடிவு எடுக்க முடியல, சரியான படங்கள் சூஸ் பண்ண முடியல, நான் அகெயின் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக நான் திருப்பி டாக்டர் இதே பண்ண போகிறேன் அப்படின்னா, சரி சேது நீ பண்ணு அப்படின்னு சொன்னேன். சேது டாக்டர் இது பண்ணதுக்கப்புறம் விளையாட்டா என்கிட்ட சொன்னார், எங்கே போனாலும் சந்தான ஃப்ரெண்டு தானே நீங்கள், சந்தான ஃப்ரெண்டு தான் நீங்கன்னு கேட்குறாங்க சேண்டா அப்படின்னா, சரிடா அதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ நான் டாக்டர் ஃபீல்டில் என்னோடய ஃபீல்டில் நான் இறங்கியிருக்கேன்ல, கொஞ்ச நாள் கழிச்சுப்பார் டாக்டர் சேதுவோட ஃப்ரெண்டு தானே நீனு ஒன்று கேட்பாங்க அப்படின்னு சொன்னான். நான் சிரித்தேன், அதே போல் அவ்வளோ சீக்கிரத்தில் முடியும் அப்படின்ட்டு. பார்த்தா வித்தின் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே அது உண்மையிலே நடந்துச்சு. என்னுடைய சினிமாவில் இருக்கிற நிறைய செலிபிரிட்டிஸ் விஐபி எல்லாருமே ஃபோன் பண்ணி, சார் டாக்டர் சேதுராமனுடைய ஃப்ரெண்டாக நீங்கள், ஜி கிளினிக் சேதுவோட ஃப்ரெண்டா அப்படின்னு. அப்போ நான் ஃபோன் பண்ணி சொன்னாரே நீ சொன்ன மாதிரி செஞ்சிட்டி அப்படின்னு. அதுக்கப்புறமா இது மாதிரி இது மட்டும் இல்லை சென்டா, இதுதான் நம்ம லைஃபே ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கப்புறம் பாரு இன்னும் நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, நான் இன்னும் நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன். இந்த ஜி கிளினிக் வந்து இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா லெவலில் வேர்ல்டு லெவலில் நான் கொண்டு போகிறேன் பாரு அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டோடு பேசினார். எனக்கும் சொன்னார் ஹீரோவாக நீ ஆனதுக்கப்புறமா, நான் ஹீரோ ஆனதுக்கு ஒரு மெயின் ஒரு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே சேது தான். இந்த காமெடினா இருந்து நான் வல்லவனுக்கு புல்லு மாய்தான் ஆகும்போது என்னுடைய ஹேர் க்ரோத்துலேருந்து என்னுடைய ஸ்கின்னிலேருந்து பாடியிலேருந்து கம்ப்ளீட் டேக் கேர் பண்ணிக்கிட்டது சேது தான்.
என்னை பற்றி அவ்வளோ கவலையே பட மாட்டேன், ஏன்னா என்னை பற்றி கவலைப்படுத்து சேது இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னை எந்த வீடியோ கிளிப்போ இதில் பார்த்தாலும் உடனே கால் பண்ணி, என்ன இது மாதிரி இருக்கும் ஸ்கின், ஏன் ஹேர் இப்படி இருக்குது, நீ வா கிளினிக் அப்படின்னு கூப்பிட்டு கம்ப்ளீட்டாக அந்த ஒன் டே பேக்கேஜ் எல்லாம் பண்ணி என்னை ரெடி பண்ணி அனுப்புவார். இப்போது சேது இல்லை அப்படின்ற ஒரு இதெல்லாம் இல்லை, சேது இருக்கார், எங்கள் கூட தான் இருக்கார், அவரோட ஆன்மா எங்கள் கூடயே இருக்குது, அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. நிச்சயமாக அவர் இருந்து இந்த ஜி கிளினிக் எவ்வளோ பெருசாக ஆகணும்னு நினச்சாரோ அவர் இப்போவும் எங்களோட ஆன்மாவாக இருந்து நிச்சயமாக இதை விட பெரிய லெவல் கொண்டு போய் அதை சேர்ப்பார், அது இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா சேதுவோடைய ஃபேமிலி அந்த மாதிரி, அவருடைய அப்பா மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி ஸ்பிரிச்சுவல், அவர் அதிகமாக பேச மாட்டார், அதனால் அவர் அவருடைய மனைவி உமா, அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி, அது மட்டும் இல்லை சேது சூஸ் பண்ண அவங்களோட ஸ்டாஃப் டாக்டர்ஸ், அவங்களோட ஸ்டாஃப் எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ அருமையானவங்க. ஸோ அவங்க மற்றும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வின், கணேஷ் எல்லாருமே இருக்காங்க டாக்டர்ஸாக, ஸோ அவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து இந்த சேதுவோடைய கனவை நினைவாக்க எவ்வளோ தூரம் இந்த ஜி கிளினிக் கொண்டு போக முடியுமோ அதை செய்வோம். ஸோ நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணோம், தேங்க்யூ, தேங்க்ஸ். இது ஃபஸ்ட்டு இங்கே லான்ச் பண்ணோம் ஜி கிளினிக் பாய்ஸ் கார்டனில், செகண்ட் அண்ணா நகர், இப்போ தேர்டு ஈசிஆரில் லான்ச் பண்ணியிருக்கோம். மிகப்பெரிய ஒரு பெரிய செட்டப்பில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள், இன்னும் தொடர்ந்து ஜி கிளினிக் இன்னும் பெரிய லெவலில் போகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.